விஜய் டிவியில் இப்போ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கிற சீரியலில் ஒன்று தான் பாக்கியலட்சுமி. ஏன்னா அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொண்டு போயிட்டுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறாங்கன்னு பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நேற்றுக்கு எபிசோடு பொறுத்த வரையில் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவுக்கு டிசி கொடுத்துட்டாங்க. இதனால் நம்ம கோபிக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஏன்னா இனியா வந்து அந்த பையன் கூட சினிமா போன விஷயம் கேள்விப்பட்ட உடனே நம்ம கோபியால் எதுவுமே பேச முடியல. நம்ம பாக்கியா தான் அழுதுட்டு நிறைய கெஞ்சுறாங்க. இருந்தாலும் நம்ம பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்கு இப்போ இனியா கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம கோபியால் எதுவும் பேச முடியல. அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். நம்ம பாக்கியா தான் பதில் சொல்கிறாங்க, அந்த பையன் கூட சினிமா போன விஷயம் டிசி கொடுத்த விஷயம் இதெல்லாம் சொல்லும்போது வீட்டில் உள்ளவங்கள ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. அந்த சமயத்தை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கேட்கும்போது நம்ம கோபி ரொம்ப டென்ஷனாகிறாரு. டென்ஷனாக மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியாவை தான் பயங்கரமாக திட்டுறாரு. வீட்டில் உள்ள யாராலுமே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல, குறிப்பாக நம்ம எழிலால் கூட எதுவும் பண்ண முடியல. உடனே அவர் திட்டது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு மேலே நம்ம எழில் வந்து அவங்க அம்மாவை வச்சு கொடுத்துருந்த அந்த மசாலா செட்டு அது எல்லாம் போட்டு பயங்கரமாக உடைக்கிறாரு. வீட்டில் உள்ள யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒரு உச்சகட்ட கோபத்தில் அவர் இருந்தார். நேற்று எபிசோட் பார்த்துன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வீட்டில் பார்த்துக்கிட்டால் இனியாவுக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் அது பாக்கியாக தான் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் இப்போ அவர் கோவப்படுறது வந்து நியாயமே இல்லை. ஏன்னா இனியை பற்றி எந்த ஒரு கேள்வியாக கேட்டதே இல்லை. இருந்தாலும் இப்போ அவர் கோவப்படுறது ஒரு மிகப்பெரிய தப்பாக தான் பார்க்கப்படுது. போகும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க தடுத்து நிறுத்திடுறாங்க. வேணா இப்போவே அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, நீயுமே பேசாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சு உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பாட்டியும் தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல நான் அவங்கள கிராமத்து கூட்டி போகிறேன், அங்கே உள்ள ஸ்கூலில் சேர்த்து விட்றேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் வேலை பார்த்த ஸ்கூலில் கண்டிப்பாக அவங்களை சேர்த்துக்குவாங்க அப்படி மாதிரி சொல்லும்போது நம்ம பாக்கியா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபி ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அது மட்டும் நம்ம பாக்கியலட்சுமி எழுதி இவங்க ரெண்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம கண்டிப்பாக போய் பிரின்சிபல்கிட்ட பேசலாம், பிரின்சிபல் ஒத்துக்குவாங்க அப்படி மாதிரி சொல்லி பிளான் போடுறாங்க. இதே மாதிரி தான் எனக்கு வெளியான ப்ரோமோலையும் காட்டுறாங்க. நம்ம பாக்கியம் எழுதியும் பிரின்சிபல் பேசுறாங்க, இந்த ஒரு டைம் மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி அவங்களை கிராமத்து கூட்டி போயிடுவாங்க, என்ன மாதிரி அவ்வளோ ஆயிடுவோம் அந்த மாதிரி சொல்லி ரொம்ப கெஞ்சி அழுகிறாங்க. அழுது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் காலையில் விழுந்துடுறாங்க. இந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஏன்னா ஒரு உச்சக்கட்டத்துக்கே அவங்க போயிட்டு வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா பண்ண தப்பு இல்லாமல் இனியா, ஆனால் இதை பற்றி கோபி எதுவுமே கேட்டுக்கல. நம்ம பாக்கியா தான் பயங்கரம் திட்டுறாரு. இருந்தாலும் இந்த தப்பு பண்ண காரணமாக நம்ம பாக்கியா தான் போய் பிரின்சிபல் ரொம்ப கெஞ்சுறாங்க. ஸோ ஒருவேளை நம்ம பிரின்சிபல் மனசு மாதிரி மறுபடியும் இனியாவை சேர்த்துக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதாங்கிறத நம்ம பொறுத்துன்னு பார்த்துக்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியலட்சுமி தான் இனியை பற்றி நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸ்கூலில் லேட்டானா கூட என்னாச்சுன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பண்ணியே அந்த மாதிரி எல்லாமே அவங்க தான் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம கோபி பொறுத்தவரை எதுவுமே கேட்க மாட்டார். அப்படி இருந்து இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம பாக்கியம் திட்டுறாரு. இந்த விஷயம் பார்க்கும்போது ரொம்ப கோபமாக இருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த வகையில் இனியாவை தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து அவங்கள கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா, இல்லை நம்ம பாக்கியலட்சுமி பேசி பிரின்ஸிபலை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் ஸ்கூலில் சேர்த்துக்கிறாங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியலில் எனக்கு எபிசோடில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட்ஸும் மறக்காமல் பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.